वेलकम टू मुतारा चैनल आल इन आल चैनल इप्पम बातिंगना इन्नैक्की पलापलम इदु कन्याकुमारी डिस्ट्रिक्टलियुम सरी केरला साइडुम सरी चक्कपलम सोल्वांगा इंद पलापलत्तै वच्ची ना ओरु अरुमैयान पणियारम सेंजु काट्टुतें पारुंगा सूपर टेस्टा इरुक्कुम अदुक्कु तेवै इप्पो ओरु ग्लासुक्कु मेइन आनदु ओरु ग्लास पच्चरिसिमा पच्चरिसि இந்த பச்சரிசி என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு நான் எப்படி செய்யுதுன்னு காட்டுதேன். பச்சரிசி இல்லை நானும் என்ன பண்ணுவேன்னா பச்சரிசி ஊற போட்டதுக்கு மாச்சுன்னா பச்சரிசி மாவு வீட்டில் ரெடியாக இருக்கும், அந்த மாவை போட்டே நான் பணியாரம் செஞ்சுருவேன். இல்லாதவங்க ஊற போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு கிளாஸ் நான் பச்சரிசி மாவாகவே வீட்டில் இருந்துச்சு, நீ ஊற போட்டு அரைச்சி அது பண்ணதுக்கு வீட்டில் மாவு இருக்குது பச்சரிசி மாவு, அதனால் இந்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பலாப்பழம் பலாப்பழத்தை வந்து வறுக்கச்சக்கை கூழாஞ்சக்கைன்னு ரெண்டு வகையாக இருக்குது. கூழாஞ்சக்கை வந்து இப்படி இழுத்துட்டு வரும் இந்த மாதிரி பணியாரெலாம் வச்சா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி வறுக்கச்சக்கை கிடச்சிதுன்னா பார்த்துக்கோங்க. இதுலேயுமே சக்கையிலே சில இது நல்ல இனிப்பாக இருக்கும், சில இது நார்மல் இனிப்பாக தான் இருக்கும். இந்த எனக்கு அமைஞ்சது வந்து நார்மல் இனிப்பு தான், அதனால் நான் ஒரு 12 சக்கை சின்ன சின்ன குட்டி தான் குட்டி பழம் இது, இவ்வளோதான் இருக்குது. ஒவ்வொரு பழ சைஸ் இருக்குல்ல, அதனால் நான் ஒரு 10-12 பழங்கிட்ட எடுத்திருக்கேன். எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு இது கூட ஒரு துண்டு சுக்கு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். சுக்கு ஒரு துண்டு தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரிசி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அந்த அரிசி மாவும் தட்டிடுங்க. தட்டிட்டு இந்த வெல்லம் உங்களுடைய வெல்லம் பாருங்கள், கிழக்கெல்லாம் எங்கள் திருநெல்வேலி சைட்லாம் வெல்லம் கொஞ்சம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், இது இந்த வெல்லம் தான் கிடச்சிது கருப்பு வெல்லம். ஏதோ ஏதோ டேஸ்ட்டு வேணும் அவ்வளோதானே, அதனால் இந்த வெல்லத்தை போட போகிறேன். கலர் என்ன கொஞ்சம் கலர் கம்மி கருப்பாக இருக்கும் அவ்வளோதான். இதை தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு இது எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் கிளு கிளுன்னு வந்துடும் அந்த பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கிடைக்கும், அது எப்படின்னு காட்டுதேன். இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துருக்கு. இந்த பதத்தில் ஏன்னா மாவில் நம்ம தண்ணி விட்டு அரைச்சோம்னா அதில் வந்து ஈரப்பசம் இருக்கும். அப்போ தண்ணி இதில் ஊற போட்டு அரைக்கும் போது அந்த அரிசியில் உள்ள ஈரப்பசை இதெல்லாம் பட்டு வரப்போது நல்லா கிளுகிளுன்னு வரும். இது நான் அப்படியே மாவு காஞ்ச மாவுலா அதனால் அப்படி இருக்குது. இதில் என்ன பண்ண ஒரு ஸ்பூன் தண்ணி விடுங்க, நிறைய விடக்கூடாது. விட்டுட்டு இப்போ அரைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பதம் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பதம் கிடச்சி லைட்டாக தண்ணி விட்டணும். இந்த பதத்தில் இருக்குது கருப்பட்டியோ மிச்சி வெள்ளத்தை சீச்சு போட்டுக்கோங்க. சீச்சு போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அப்படியே உதிரியாக தான் இருந்துச்சு அதனால் தட்டி போட்டேன், அது என்ன கரைஞ்சிரும் அப்படியும் போது. இந்த பதத்துக்கு வந்திருக்கா. இப்போ இதில் நான் அந்த பணியாரம் வைக்கிறதுக்கு பூவரசை இலை பறிச்சு வச்சுருக்கேன். வாழை இலையில இருந்தால் வாழை இலையில வச்சுக்கிடுங்க. நான் வாழை இலையில ஏற்கனவே உங்களுக்கு பணியாரம் செஞ்சு காட்டிட்டேன். வாழை இலையில பணியாரம் ஊரில் செஞ்சு காட்டினதுனால இப்போ வித்தியாசமாக இந்த பூவரசை இலையில எப்படின்னு செஞ்சு காட்டுதேன். பூவரசையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க, அதில் எப்படி பண்ணுன்னு செஞ்சு தரேன். இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த எண்ணெயை இது ரோல் பண்ணி தொட்டு கையில் தொட்டுக்கோங்க. இந்த மாவு நம்ம கையில் ஒட்டாமல் வரும், இந்த மாதிரி ஒட்டாமல் அழகான பதத்துக்கு வரும். இது என்ன பண்ணுறீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமா இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது அப்படியே இப்படியே மடக்கி எடுத்துருங்க. மடக்கி எடுத்து இப்படி வச்சுருங்க, போதுந்தா இப்படி வச்சுருங்க. நான் அவ்வளோ அவ்வளோதான், ஈஸியான வேலை தான். பூவரசில கிடைக்கிறவங்க செய்யுங்க. பூவரசில செய்கிறது நல்லது. இப்படி பண்ணிக்கோங்க, உருண்டை பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்க ரோல் வைக்க. பெரிய இலையாக இருந்தால் கொஞ்சம் பெரிய ரோலாகவே வைங்க, சரியா? இப்படி வச்சுட்டு இப்படி மடக்கிட்டு அவ்வளோதான். இந்த பாருங்க பலாப்பழம் பணியாரம் ரெடி. செம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த பலாப்பழம் மனமே நல்லாயிருக்கும். கையில் எண்ணெயை தொட்டிக்கோங்க. எண்ணெயை தொட்டுக்கிட்டால் தான் நல்லா வரும், கையில் ஒட்டாமல் வரும். அப்புறம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
இனி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்க வேண்டியதான். இலையை பொறுத்து, இலப்பு சின்ன சைஸாக பெரிய சைஸாக பொறுத்து அதை பொறுத்து சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இப்படி இந்த இப்படி வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா இட்லி செட்டில் இப்படி வச்சிங்கன்னா இலையை நிமிந்து ஓடாது, இப்படி நிற்கும். அது வேறு ஒன்றும் கம்பி எதுவுமே குச்சி குச்சி எதுவுமே குத்த வேண்டாம், இப்படி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக உங்களுக்கு செய்யணுமேங்கிறதுக்காக தான் கொஞ்சம், ஏன்னா அங்கே சாப்பிட்றதுக்கு மகன் மட்டும்தான், மகன் வீட்டுக்காரங்க அங்கே கொடுத்து விட்டு கொஞ்சம் வேணாம். இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் வேணால் போட்டுக்கோங்க. தேங்காவை துருவி போட்டுக்கொடுங்க, இல்லை பல்லு பல்லாக வெட்டி போட்டுக்கொடுங்க. மற்றபடி வேறு எதுவும் போடாதீங்க. இந்த சிறு பருப்பு வெள்ளி இது வெள்ளி எதுவுமே போடாதீங்க. தேங்காய் வேணால் போட்டுக்கொடுங்க. தேங்காய் போட்டு ஸ்டேஷன் இது பாருங்க. இல்லை ஒட்டாமல் அழகாக இருக்கா, இந்த மாதிரி எடுக்க சாப்பிட நல்லா இருக்கும். இந்த அனுபவம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும். நன்றி.